ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சம்பை நடவு தான் பார்க்க வந்திருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு 80% நடவு பண்ணிருக்காரு. இப்போ 80%ல் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 35 40 பூ இப்போ எடுத்துகிட்ருக்காரு. இப்போ வந்து மொத்தம் 60 70 வரைக்கும் எடுத்துருந்தாரு. இப்போ பூ வந்து கொஞ்சம் ஓய்வாயிருச்சு. இப்போ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஊட வந்து வெயிலோட தாக்கம் அதிகமாக இருக்கோஸ் தான் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் ஃபுல்லாக வருது. இன்னும் திரும்ப ஃபுல்லாக சாயில் ஏதாவது உரம் ஃபெர்டிலைசர் அப்ளை பண்ணிவிட்டு மேலே வந்து ஒரு ஸ்ப்ரேயிங் கொடுத்தாகணும். அப்போ தான் உங்களுக்கு பூ வந்து தெளிவாக இருக்கும். பூ வந்து இந்த மாதிரி ஒயிட் கலர் தெளிவாக இருக்கணும். மேக்ஸிமம் எல்லாருமே இந்த சம்பவம் போடுறவங்க எல்லாருமே இந்த ஃப்ரிங்லர் யூஸ் பண்ணுறாங்க. இந்த ஃப்ரிங்லர் இல்லைன்னா ஃபுல்லாக உங்களுக்கு நோய் தாக்கத்தில் அதிகமாகுது. ஏன்னா இப்போ வெயிலோட தாக்கம் அதிகமாகும் போது இந்த தட்ப வெப்பநிலையை குறைக்கிறதுக்காக தான் இந்த ஃப்ரிங்லர் யூஸ் பண்ணுறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா அதிகமான வெப்பல் கொடுக்குற வாசி உங்களுக்கு கரிசல் அந்த செம்மண்ணில் செம்மண் சரளை இந்த மாதிரி மண்ணில் பார்த்தீங்கன்னா வெப்பம் அதிகமாக இருக்கும். அப்போ அந்த வெப்பநிலையை குறைக்கிறதுக்கு தான் இந்த ஃப்ரிங்லர் ஃபுல்லாக காலையிலையும் ஈவினிங் ஃபுல்லாக ஓடிடுவாங்க. ஒரு 20-40 நிமிஷத்துக்குள்ளே ஓட்டிக்கிடுவாங்க ஃபுல்லாக. இந்த மாதிரி நடுவில் பைப் லைன் இருக்கும், அதுலேருந்து ஃபுல்லாக இண்டோஸ் எடுத்து அப்படி ஃப்ரிங்லர் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஒவ்வொன்றும் ஒரு மாதிரி. இப்போ இது பார்த்திங்கன்னா 10-12 அடியில் இருக்கும், ஒன்று 25 அடி 15 அடி இந்த மாதிரி டிஸ்டன்ஸ் மாறிட்டே இருக்கும். ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒரு மாதிரி இருக்கும். சமயம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மெயினாக கம்ப்ளைண்ட் வந்து ஒன்று இலைப்பேன், ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மாவுப்பூச்சி தாக்குதல். இது ரெண்டு தான் அதிகமாக வரும். இந்த மாவுப்பூச்சியும் இந்த செம்மீன் கண்ட்ரோலையும் கண்ட்ரோல் பண்ணுறது தான் இந்த ஃப்ரிங்லர் மேக்ஸிமம் போட்டிருக்காங்க எல்லாருமே. பார்த்திங்கன்னா மொத்தம் இங்கே ஒரு 20 ஏக்கருக்கு மேலே இருக்குது. இந்த அவுட்டில் தெரிகிறது பூராமே செம்மீன் ஃபுல்லாக. இவர் ஸ்டார்டிங்கில் நம்மள தான் ஃபுல்லாக உரம் மருந்து ஃபெர்டிலைசர் எல்லாம் வாங்கிட்டுருக்காரு. நம்ம தான் அதுக்கு ஃபுல்லாக ரெக்கமெண்ட் பண்ணிகிட்ருக்கோம். நீங்களும் இந்த மாதிரி சம்பவம் எதுவும் நடவு பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி என்ன டவுட் இருந்தாலும் நான் கீழே இருக்க கான்டாக்ட் நம்பருக்கு கூப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். மொத்தம் இதில் ஒரு 3 கம்ப்ளைண்ட் தான் ஃபுல்லாக வரும். ஒன்று பார்த்தீங்கன்னா கீழே வந்து லெம்டோஸ் கம்ப்ளைண்ட் ஃபுல்லாக தூர் அழுகல் நோய் இவ்வளோ. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கூட வந்து இந்த செம்பே நோய் மேலே தாக்கும். மூணாவது மாவுப்பூச்சி. இது மூணு தான் அதிகமான தாக்குதல் பண்ணலாம். இது எப்போ வரும்னா உங்களுக்கு ஒரு 6 மந்த்லேருந்து 1 இயரில் இந்த கிராப்பில் கம்ப்ளைண்ட் வந்துடும். ஏன்னா 3 இயர்ஸ் கிராப் தான் மொத்தமே, 3 வருஷம் தான் அது இருக்கும். அந்த 3 வருஷம் கழித்து கலையேறும். அதை நம்ம பராமரிக்கிறதை பொறுத்து இருக்குது. இந்த மாதிரி உடல வெளுப்பு இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஜிங்க்கு வேறு சொல்லப்படுக்கா ஃபுல்லாக குறைபாடு இருக்குது. அந்த மாதிரி இருக்கும். வேற எதுவும் சம்பவம் இல்லை, இதான் டவுட்னா கீழே இருக்க நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சேனலை தொடர்ந்து பாருங்கள், சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.